ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் மகாபலிபுரம் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய்ட்டு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாபலிபுரம் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ரோடு ரோடெல்லாம் சும்மா செம க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த வண்ண வண்ண கொடிகள் கட்டி நம்மளை அப்படி வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது ரோடு, அதுதான் மெயினாக சொன்னோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டவர்கள் நிறையா பேரை போகலாம், நிறையா வெள்ளக்காரங்க அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மகாபலிபுரம் ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு இருந்தாங்க. நம்ம ஊரில் இந்த மகாபலிபுரம் இருக்கும்போது நம்ம அந்த மகாபலிபுரத்தை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோங்கிறது நம்மளோட பொறுப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகாபலிபுரத்தை பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடில். இதை தாண்டி லெஃப்டில் எடுக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நமக்கு வந்து பெரியவங்களுக்கு, இந்தியன் குடிமகனுக்கு 40 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளிநாட்டு மாநிலங்களுக்கு வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. சின்ன பிள்ளையில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாட்டி வந்திருக்கோம். நான் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்வதி அம்மனோட கோயில். வெளியவே ரெண்டு பக்கமும் சிலைகள் வந்து அழகாக செதுக்கியிருப்பாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் உள்ளே வந்து பார்வதி அம்மனை சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே தத்ரூபமாக அந்த காலத்தில் பண்ணுறது தான் சிறப்பு மிக்கது. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு, ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறாங்க பாருங்கள். சுற்றி உள்ளவங்க இவங்களோட வேலைக்காரங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சிலைகளை வந்து அங்கங்கே உடச்சி வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளிநாட்டவர்கள்லாம் இங்கே வந்து நம்ம பாரம்பரியத்தை பார்த்து கற்றுக்கிறாங்க. நம்ம பசங்க இந்தமாரி சிலை உடச்சி நாசம் பண்ணுறாங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒன்று இருக்கும். இந்த சிங்கம் வந்து பார்வதியோட வாகனமாக கருதப்படுது, அப்படி தான் அழைக்கிறாங்க அதை. அது பக்கத்துலேயே நம்ம விஷ்ணு கோயில் கட்டப்பட்டிருக்கு. வெளியே மட்டும்தான் சிற்பங்கள் இருக்குது, உள்ளே எந்த சிற்பமும் இல்லை. உள்ளே வந்து தூண்கள் மட்டும்தான் இருக்குது. இதில் நிறையா சிலைகள் வந்து பல்லவ அரசரோட சிலைகளும் இதில் குறிப்பிடுறதுன்னு சொல்கிறாங்க. சிலைகள் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக ஒரே கல்லில் குடஞ்சி எடுத்து கல். அது இதற்கு பின்பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவனோட வாகனமாக நந்தி இருக்குங்க. இந்த நந்தியும் ஒரே கல்லில் வந்து குடஞ்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு கல்லில் எப்படி தான் இவ்வளோ தத்ரூபமாக செதுக்கி செஞ்சுருக்காங்கன்னு தெரில. அந்த காலத்தில் எப்படி கருவி, இதுக்கு கல்லை வெட்டுற அளவுக்கு கருவி எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியக்க உள்ளாகுது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கட்டுக்கோப்பாக வாழ்ந்துருக்காங்கிறது கண்டிப்பாக அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்து எவ்வளவோ சிற்பக்கலைகள் வந்துடுச்சு, இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து சிற்பக்கலையை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. வாங்க கீழே நடந்து போகலாம். இந்த பக்கம் ஒரு யானை இருக்குது. யானை மிகவும் பார்க்குறதுக்கு பிரமாணத்துக்குரிய இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே கல்லுங்க, இதை சாத்தியமாக சொல்லுங்கள். அது அந்த காலத்தில் இதோடய ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, தத்ரூபமாக இருக்குது. இல்லை யானை தந்தம் வச்ச மாதிரி ரெண்டு பக்கம் கேப் இருக்குது. இதில் என்ன இருந்ததுன்னு தெரில, யாருன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பழக்கிறந்தால் சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் போயிருக்கேன், அண்ணனுக்கு அப்போ விவரம் பற்றலை. ஒரு ஒரு கல்லை இவ்வளோ தூரம் செதுக்க முடியுமாங்கிறது இதெல்லாம் ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாகுதுங்க நம்மளை. இதுதாங்க அந்த விஷ்ணு கோயில், அந்த பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா, அது அந்த கோயில். உள்ளே வந்து நிறைய கோபுரங்கள் இருக்குது. அந்த கோபுரத்துலேயும் சிங்கத்தோட முத்திரை தான் குறிக்கப்பட்டுருக்கு. இது வந்து பல்லவ அரசோட சின்னமாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்வதி அம்மாவோட வாகனம்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலெலாம் பார்க்குறதுக்கு ஏதோ அட்டைப்பட்டியில் செஞ்ச மாதிரி அசால்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதுக்கு உள்ள வேலைப்பாடுகள் நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்குது. அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கடைசியில் பார்க்குற இந்த கோபுரம் வந்து இதை பார்த்தா தஞ்சை பெரிய கோயில் கட்டினதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக செதுக்கியிருக்காங்க. இந்த யானையெல்லாம் ரொம்ப சொல்லியாகணுங்க. யானை வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்குரிய ஒரு மிருகத்தை வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அதுக்கு மேலே உள்ள ஒரு அன்பை வச்சுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபோட்டோ பார்த்து நம்ம வரைஞ்சிருப்போம். அந்த காலத்தில் ஒரு யானையை நிற்க வச்சு தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிக்க வைக்கிறது நம்மளை. இந்த ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு சிற்பமாக செதுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி வைக்க முடியல.
இது போல கோபுரம் வந்து நம்ம பாதுகாக்கணும், ஏன்னா ரொம்ப பழமையானது. இதனால தான் நம்ம அரசுக்கு வருமானங்கள் அதிகமாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்கு ஒரு டிக்கெட் போடுறாங்க பதிலாக, அதெல்லாம் நம்ம அரசுக்கு வந்து வருமானம் தான். இந்த சிலையை நம்ம பாதுகாத்தா இன்னும் சிறப்பாக நம்ம நாட்டை மற்ற மாநிலங்களுக்கு மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்தலாம். இது அழிஞ்சிடவே கூடாது, நம்ம பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம முப்பாட்டம் பண்ணுறாங்க முத, இவ்வளோ பெருமைக்குரியதாக இருக்குல்ல. நம்ம தாத்தா போட்டேன் அவங்க பண்ணது தான், அதெல்லாம் எல்லாம் நம்ம சொத்துங்க, அதெல்லாம் நம்ம சொத்து. இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள், சைடு இந்த பில்லர்லாம் மர ஒரே கல், இந்த கல்லேருந்து அப்படியே கொஞ்சம் செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள், செதுக்கிட்டால் அதை அப்படியே செஞ்சுருக்காங்க. வேலைப்பாடு ரொம்ப அதிகம், சும்மா சொல்லக்கூடாது. பாட்டை போட்டெல்லாம் போகப்போ நம்ம பாட்டை போட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே போயிட்டு இருக்கேன் பாருங்கள், போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட் லுக் பாருங்கள், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வெறும் பாறைங்க, அவ்வளோ ஒத்த பாறையில் அதை அப்படியே குறைஞ்சிருக்காங்கன்னா நம்ப முடியுதா? இப்போ உள்ள டெக்னாலஜியில் அதை நான் பண்ண முடியுமா? சத்தியமே முடியாது. பார்த்துக்கணும், நீங்கள் வந்த இடத்துக்கு வந்துட்டோம், மேலே ஏறுவோம். அந்த பாறை மேலே நிற்கிறேன், என் கீழே தான் அந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கீழே பார்க்கணும்ல, கீழே ஸ்லிப்பாகிடுவேன் பாருங்கள். மேலேருந்து பார்த்து வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நிற்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கவனமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஷூ போட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்லிப் ஆகிடுச்சு. பாருங்க எப்போ கேட்குது பயங்கரமா. உள்ளேருந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயங்கரமாக ஒரே ஒரு கல்லில் தான் செய்திருக்காங்க. அதை அப்படியே நான் பேசுகிறது எப்போ பயங்கரமாக கேட்குது. ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3, ஹலோ ஹலோ. அங்கே வெளியே போயிடலாம். இப்போ அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் அதை கட்டிருக்காங்களோ தெரியல போங்க. நம்ம சீனாவோட அதிபர் வந்து இங்கே ஒரு வாட்டி வந்தார், நம்ம மோடி அழைப்பதில் கொடுத்து. அப்போலேருந்து கிடுபிடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அப்போ ரொம்ப நார்மலாக வந்துட்டு போகிறது இப்போ ரொம்ப கடினமாகிடுச்சு. இப்போ ரோடெல்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க, ரோடு வசதியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக இருக்கும். அந்த சீனி அதிபர்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக்கிட்டாங்க ஏரியாவே. நம்ம சென்னையில் இருக்கிறதுலாம் கேத்துங்க, செம மாசான விஷயந்தான். எனக்கு வழி இல்லையே இருக்குது, போயிட்டே இருக்குது, பாறை மாதிரி தான் போன மாடுக்கு. ஏறுவோம், ஷூ நல்ல ஷூ போடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஸ்லிப்பு பயங்கரமாகுது வாங்க. இது உள்ளே போகிறது அப்படி தெரியலையே, போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே சுற்றிட்டு வரேன், எப்படி போகிறதான் தெரில.
இது வழியெல்லாம் இல்லை, நீங்கள் சுற்றி தான் ஏறணும். அப்படி இல்லாட்டி தெரியுதுங்களா, இதுலேருந்து ஏறி வரணும். ஆனால் வெயில் செம போல போலக்குதுங்க, வெயில் சிவங்க வந்த வழியே போயிடலாம், அதுதான் சிறப்பு, வேறு வழி கிடையாது. அதில் கூட போகல நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டோம். திருப்பி மேலே ஏறி இதுக்கு மேலே போயிடலாம். அப்பா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்ததெல்லாம் பாருங்கள். நம்ம முப்பாட்டம் கட்டினதுங்க இதெல்லாம், இந்த உரிமை நமக்கு மட்டும்தான் சொல்கிறதுக்கு இந்த உரிமை இருக்குது, வேறு எவனுக்கும் இந்த உரிமை இல்லை. இதெல்லாம் அற்புதமானதுங்க, நம்ம கண்டிப்பாக தானே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும் தான் முக்கியம். தயவுசெய்து பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போடாதீங்க வரவங்க, ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பல்லவ பேரரசின் மிக சிறந்த வீரன் நரசிம்ம பல்லவன் சிலை, இவர் தாங்க மாமல்லபுரத்தை கட்டியவர். ஆனால் இன்னைக்கு இவரோட சிலை ரோட்டுக்கு வெளியே வச்சுருக்காங்க, இதெல்லாம் என்ன அநியாயமாக தெரியலைங்களா? அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே குப்பை தொட்டியை வச்சு அங்கே குப்பை போட வைக்கிறாங்க, என்ன அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய பேரரசனுக்கு மரியாதை இது தானே நம்ம நாட்டில், குப்பை தொட்டி வச்சுருக்காங்க இவனுங்களாம், நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நம்ம நாட்டை நாசமாகறதே ஒரு குரூப் இருக்குது, என்னவோ போங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க